இன்சிடென்ட் ஆஃப் தமிழ் சினிமா. இன்னைக்கு இந்த இந்த நிகழ்ச்சியில் வந்து நினைத்தாலை இணைக்கும் படம், கமல் சார் ரஜினி சார் வந்து சேர்ந்து நடித்த படம், பாலச்சந்தர் சார் டைரக்ட் பண்ண படம். அந்த படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தப்ப நடந்த அந்த காலகட்டங்களில் நடந்த ஒரு விஷயத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த படத்தோட ஒரு பாட்டு, எங்கேயும் எப்போதும்னு ஒரு சாங்கு நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. சத்யா ஸ்டுடியோவில் அந்த சாங் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. அந்த ஷூட்டிங்கோட இடைவேளையில் வந்து ரஜினி சாரும் கமல் சாரும் வெளியில் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. பேசிகிட்ருக்கும்போது கமல் சார் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து ரஜினி சார்கிட்ட சொல்லியிருக்காரு, ஏன் ரஜினி நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒரே சம்பளத்தை வந்து ரெண்டாக பிரித்து ஆளுக்கு பதியாக வாங்கணும், இனிமே வந்து நம்ம தனித்தனியாக நடிக்கலாமே, நடித்தா உங்களுக்கு ஒரு சம்பளம் வரும் எனக்கு ஒரு சம்பளம் வரும்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தது வந்து 13 படம், அதாவது இந்த படத்தோடு சேர்த்து 13 படம் சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. சரி இனிமேல் வந்து நம்ம தனித்தனியாக பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு பேரும் வந்து காம்பினேஷன் சேராமல் தனித்தனி ஹீரோஸாக நடிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு அப்புறம் பஞ்சர் நசம் அவரோட தயாரிப்பில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறதுக்காக அட்வான்ஸ் வாங்கியிருந்தாங்க. இப்போ அவர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க, ஆனால் இவங்க முடிவு எடுத்துட்டாங்க நீ சேர்ந்து நடிக்க வேணாம் அப்படின்னு. இப்போ இந்த விஷயத்தை வந்து பஞ்சாநாத்தில் சொல்லியிருக்காங்க. அவர் சொன்னாராம், பரவாயில்ல நல்ல முடிவு, ஆனால் நான் கொடுத்த அட்வான்ஸு அப்படியே இருக்கட்டும், அதுக்கு பதில் என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஒரு படம் தனியாக நடிங்க, நீங்கள் ஒரு படம் தனியாக நடிங்க, நான் ஸ்கிரிப்ட் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி அவங்க அந்த அட்வான்ஸுக்கு தனித்தனியாக நடித்து கொடுத்த படம் தான் ரஜினி சாருக்கு வந்து எங்கேயோ கேட்ட குரல், இவருக்கு வந்து கமல் சாருக்கு வந்து கல்யாணராமன். இந்த ரெண்டு படமுமே வந்து சூப்பர் ஹிட்டு. இனி சேர்ந்து நடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு எடுத்து பிரிஞ்ச சூழ்நிலை இது. ஆனால் கமல் சார் வந்து ரஜினி சாரை முதன் முதலாக எங்கே சந்தித்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. பார்த்தீங்கன்னா வந்து சொல்லத்தான் நினைக்கிறேன் ஷூட்டிங் முடிச்சுட்டு அடுத்தது வந்து பாலச்சந்தர் சார் வந்து அபூர்வராங்கல் படம் ஆரம்பிக்கிறாரு. அந்த அபூர்வராங்கல் படத்துலையும் வந்து கமல் சார் வந்து நடிக்கிறார். அந்த படத்தில் நடிக்கும் அவர் வந்து நல்ல பெரிய ரோல் அந்த படத்தில் வந்து நடிக்கிறாரு. இப்போ வந்து என்ன அப்படின்னாக்கா வந்து அதனுடைய அவர் செலக்ட் பண்ணிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சுது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்ரீவித்யாவுடைய ஹஸ்பண்டாக நடிக்கிறதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டு தேவை, அதுக்கு ஏதோ ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட்டாக போதும் அப்படின்னு போட்டால் போதும்னு சொல்லிட்டு பாலச்சந்தர் சார் என்ன சொல்லி என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த அந்த டைம் வந்து ஆக்டிங் இன்ஸ்டியூட்டில் யார் யார் இருக்காங்களோ அவங்களெல்லாம் வர சொல்லி ஒரு ஆடிஷன் வச்சுருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பூனா இன்ஸ்டியூட்டில் படித்தவங்களும் அதில் வந்திருக்கிறாங்க, இங்கே சென்னை இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருந்தவங்களும் அதுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ இதை கேள்விப்பட்டு இவர் என்ன பண்ணிட்டாருன்னா கமல் சார், அவர் எப்போவுமே என்னென்னா ஒரு ரோல் இல்லை, படத்தில் ரெண்டு ரோல் மூணு ரோல் இருந்தாலும் அதையும் நம்மளே நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார். இப்போ இவரை வந்து ஆல்ரெடி ஒரு கேரக்டருக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டார் பாலச்சந்தர் சார், அவர் இன்னொரு கேரக்டருக்கு தான் இப்போ ஆள் தேடிட்டு இருக்கிறார். இதை கேள்விப்பட்டவொன்னு கமல் சார் என்ன செஞ்சுருக்காருன்னா நேராக அங்கே கலாயந்திர ஆஃபீஸுக்கு வந்திருக்கிறார். வந்துட்டு கேட்டிருக்காரு, என்ன சார் அந்த ரோல் என்ன சொல்லுங்கள், அதையும் நானே நடிச்சிடறேண்ணா. இல்லைப்பா நீ நடிக்கிற ரோல் நல்ல லீட் ரோல், இது வந்து ஒரு சாதாரண ஒரு 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 சீன் ரெண்டு சீன் வர்ற ஒரு ரோல் தான் அப்படின்னு இருக்காரு. அப்படியா சார்னு இவர் கேட்டு நின்றுருக்காரு. அப்போ அந்த ஆடிஷன் நடந்துகிட்ருக்கு, வந்த எல்லாரையுமே வந்து ஆடிஷன் முடித்தாச்சு. அதுக்கப்புறம் பாலச்சந்தர் சார் வெளியில் வந்து வேறு யாராவது இருக்கீங்களா அப்படிங்கிறப்ப ஒரு ஃபேஸ் மட்டும் அப்படி எட்டி பார்த்துருக்கு. எட்டி பார்த்தோடனே நீ எந்த இன்ஸ்டியூட்டு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. நான் சென்னை இன்ஸ்டியூட் தான் சார் அப்படின்னு சரி உள்ளவா அப்படின்னாராம். அந்த கமல் சாரை கிராஸ் பண்ணி போனவர் தான் ரஜினிகாந்த். அன்னைக்கு கிராஸ் பண்ணவர் தான் இன்றைக்கு வரைக்கும் அவர் உச்சத்தில் இருக்கிறார். இதுதான் வந்து கமல் சார் வந்து அவரை சந்தித்த அந்த ஒரு முதல் நிகழ்வு. இன்சிடென்ட் ஆஃப் தமிழ் சினிமா.